பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த இரண்டாவது தவணை ஆட்சியில் மக்கள் மன்றத்திலே அவர்களுக்கு கூடுதலான பலம் கிடைத்திருக்கிறது. இது அவர்களுக்கு தங்களுடைய இந்து ராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய கொள்கையை அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய வெறியை உருவாக்கியிருக்கிறது. அது ஆசை என்று கூட சொல்ல முடியாது, அது ஒரு வெறி உருவாக்கியிருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போலேயே ராமர் கோவிலை கட்டுவது, காஷ்மீர் பிரச்சனைகளை கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக காஷ்மீரிலே எந்த தொழிலும் நடக்காத அளவுக்கு செய்து விட்டார்கள். இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் ஆக்டின் மூலமாக இந்த நாட்டினுடைய மக்களை கூறு போட்டு பிரிக்கக்கூடிய ஒரு பணியை அவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது அவருடைய நோக்கமெல்லாம் எதையெல்லாம் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்களோ அது மாற்றிவிட்டார்கள். டிஜிட்டல் இந்தியா என்று சொன்னவர்கள் தொடர்ச்சியாக இன்டர்நெட்டை தடை செய்து விடுகிறார்கள், டெலிஃபோனை தடை செய்து விடுகிறார்கள். 144 சட்டத்தை தாராளமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் காலவரையின்றி பயன்படுத்துகிறார்கள். 5 மாநிலங்களில் தொடர்ச்சியாக தோல்வி கண்ட பிறகும் கூட அவர்கள் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே 2020 என்பது ஒரு புதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை, ஆர்எஸ்எஸ்னுடைய வெறிபிடித்த நபர்கள் கொண்ட ஒரு ஆட்சியை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். அது தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல, மாறாக தங்களுடைய இந்து ராஷ்டிராவை அமுல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இன்னும் 3-4 ஆண்டுகளுக்கு தங்களுக்கு இருக்கிறது. இந்த பலத்தை யாரும் அசைக்க முடியாது. நண்பர்கள் பலர் விலகி சென்று கொண்டிருந்தாலும் கூட அந்த நண்பர்களை பற்றியும் அது கவலைப்படப் போவது கிடையாது. ஆக மக்கள் மத வேற்றுமை இல்லாமல், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாட்டில் வந்திருக்கக்கூடிய பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைமை, இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டின் மூலமாக ஜப்பானிய பிரதமர் வரவேண்டியது தடுக்கப்பட்டு விட்டது. அவர் எதற்காக வர வேண்டும் என்று சொன்னார்? வடகிழக்கு மாநிலங்களிலே முதலீடு செய்வதற்காகத்தான் அவரை கவுஹாத்தியிலே கூப்பிட்டு கூட்டம் போட்டார்கள். இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்பது அதை குலைத்து விட்டது. இனி அங்கு முதலீடு வருவதற்கான வாய்ப்பும் குறைவு, ஜப்பான் அங்கு வருவதும் குறைவு என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது பொருளாதார மந்தம் மட்டுமல்ல, இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்பது அண்டை நாடுகளில் அதனுடைய கொடுமையை காட்டப் போகிறது. பாகிஸ்தானிலே 3.7 லட்சம் இந்துக்கள் இருக்கிறார்கள், 1,70,000 பேர் பங்களாதேஷில் இந்துக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இந்துக்களை இங்கே பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாலே இந்த நாடுகளில், ஸ்ரீலங்காவிலே இருக்கக்கூடிய நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாலே நாம் அவர்கள் மீது என்ன அணுகுமுறை வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. அரசினுடைய அணுகுமுறை, மத்திய அரசினுடைய அணுகுமுறை இவைகளை எதையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு நிலையில் போய்கொண்டிருக்கிறது. விவசாயமும் தொழிலும் மேலும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். வங்கிகள் திவாலானதை எப்படி காப்பாற்றுவது என்று மிகப்பெரிய கேள்வியாக இன்று இருக்கிறது. ஆகவே 2020 என்பது ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக பார்க்க முடியும் என்று தோன்றவில்லை. இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தன்னுடைய கொள்கைகளை இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு மாற்றுவார்களா என்று கேட்டால் மாற்ற மாட்டார். அவர்கள் செய்வதை நியாயப்படுத்தக்கூடிய முறையில் தான் அமித்ஷா பேசி கொண்டிருக்கிறார். இதர அமைச்சர்களை ஏவி விடுகிறார்கள், அவர்களும் பேசுகிறார்கள். எதிர்போராட்டங்களை துவங்கியிருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். எதிர்போராட்டங்களை அவர்கள் தொடங்கியிருப்பது என்பதே மக்களை நிரந்தரமாக இரண்டாக பிரிப்பது என்பதுதான் இன்றைய ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளை பின்னுக்கு தள்ளக்கூடிய முறையில் மதவாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. 4 மாதத்தில் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார் அமித்ஷா. அப்போ மதவாதம் என்பதை முன்னுக்கு கொண்டு வருவதன் மூலமாக பொருளாதார மந்தத்தை பின்னுக்கு தள்ளக்கூடிய பணியை அவர்கள் செய்கிறார்கள். அதை பொருளாதார மந்தத்தை எதிர்த்து போராடுவதற்கும் மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் மதவாதத்தை எதிர்த்து மக்களை ஒன்றுபடுத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.